யாவரும் கண்களை மூடி இந்த ஈஸ்டர் ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதி தரும்படியா, தடைகளை மாற்றி கர்த்தர் ஆராதனை ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதி தரும்படியாய் நம்ம எல்லார கண்களை மூடி கொனார கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம் பண்ணி நான் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நல்ல தெய்வத்தை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரிய நல்ல தெய்வமே, பரிசுத்தம் உள்ள தெய்வத்தை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஈஸ்டர் ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாக தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம், குமாரனை இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியான திரியேக தெய்வத்தை எங்கள் மத்தியில் அன்போடு வரவேற்று கனப்படுத்துகிறோம். அப்பா, நீங்கள் இல்லாத ஒரு ஈஸ்டர் ஆராதனை, நீங்கள் இல்லாத இதுவங்களுக்கு வேண்டாம் ராஜா. எல்லா தடைகளும் மாறும்படியாய் ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு ரத்தத்தை நாங்கள் தெளித்து ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜபரே. எல்லா தடைகளை கத்தர் மாற்றும்படியா நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை ஒவ்வொரு பகுதிகளை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பாடல் பகுதி ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஆராதனைகளை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனைக்கு விரோதமாய் சத்துடைய எல்லா எண்ணமும் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போகும்படியா செபிக்கிறோம். அப்படியே பிரச்சனைகள் மத்தியிலே கடந்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி. அப்படி தாசன் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. உள்ள பாடல பாடுகிற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். இசைக்கிற வாசல அவரை ஒப்புக்கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே கத்தர் அபிஷேகித்து நீ ஆளுகை செய்து நீ வல்லமையாய் பயன்படுத்த நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆராதனை வேளை கத்தர் ஆசீர்வதிப்பீராக. தாசனின் தாசகத்தை எடுத்து பயன்படுத்த நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிரச்சனைகள் மத்தியில் வெளிப்பட வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். வார்த்தைகள் செபிக்கிறோம், தாசன் ஒப்புக்கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீ வல்லமையாய் வெளிப்படனங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. உயிருள்ள வார்த்தை, உயிர்ப்பிக்கிற வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தை இந்த நாளிலே ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வெளிப்பட்டு ராஜா உடைய ஜனங்களை விடுவித்து ஆண்டவரே ஆசீர்வாதம் அனுப்பும்படியானங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உயிர்த்தெழி ஜீவிக்கிற இயேசுவி நாமம் இந்த ஆராதனை முழுவதுமாய் மகிழப்பட வேண்டுமா செபிக்கிறோம். எல்லாவற்றையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஜபத்தெல்லாம் நீ கேட்ட கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகல மகிமை எடுத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் ஜெபங்கிடு நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரை உயர்த்தி ஒரு சில பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை ஆராதித்து அவரை உயர்த்தி பாடப்போகிறோம். என்னோடு சேர்ந்து நீங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீர் சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரிய நீர் சமாதான காரணர். இந்த பாடலை என்னோடு சேர்ந்து இந்த வார்த்தைகளை உணர்ந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த பாடலை யாவரும் உள்ளத்தினால் இருந்து பாடும்படி வந்தது. என்னை தூக்கி தூக்கி எடுத்திரே,
கூடினாலும் அவர்கள் மத்தியில் வாசம் செய்வேன் என்று சொன்ன தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் வார்த்தையில் உள்ளம் உண்மை உள்ளவர். விசுவாசத்தோட தேவநாமத்தை உயர்த்தி அவருடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொண்ட இந்த நேரத்தில் அவருடைய நாமத்தை உயர்த்தி ஆராதிக்கிற இந்த வேலையில் தேவநாமத்தை சத்தத்தை உயர்த்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எங்கள் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் நீர் பெரியவர். எத்தனை அன்புள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நமக்காக உயிரை தந்த தேவன், நம்மை மீட்டு கொண்ட தேவன், நம் சாபத்தை சுமந்தவர். ஒருவரும் நம்மை நேசிக்கவே முடியாத அளவுக்கு நம்மை உண்மையாய் நேசிக்கிற தேவன். யார் நம்மை தள்ளினாலும் அவர் நம்மை கைவிடாதவர். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் அவருடைய கிருபை மாறாதது, அவருடைய அன்பு மாறாதது. யார் மாறினாலும் நம் ஆராதிக்கிற தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நமக்காக உயிரோடு எழுந்த தேவன், மரித்தவனை உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் நம் மத்தியில வாசம் செய்து கொண்டிருக்கிறார். தேவ நாமத்தை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா இயேசுவே உடைய நாமத்தை உயர்த்தி உம்மை ஆராதிக்கிறோம். ராஜா நீர் பெரியவர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நீர் பெரியவர். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ராஜா. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ராஜா நீர் பெரியவர் ஐயா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர். வான முந்தன் சிங்காசனம் இந்த பூமி உமது பாதப்படி. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லா ஜனங்களிலும் நீர் உயர்ந்தவர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இயற்கைக்கு மேலான அதிசயங்களை செய்கிறவரே, அற்புதங்களையும் அதிசயங்களையும் சர்வ சாதாரணமாக செய்கிற தேவனே, உன்னை நாமத்தை உயர்த்தி ஆராதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எங்களை தேடி வந்த தேவன்,
நாங்க உங்களை தேடி வர்ற எங்கோ வாழ்ந்த எங்களை தேடி வந்தவர் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா உங்களோட மார்போடு அணைத்து கொண்டு சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து எங்களை உருவாக்கி உயர்த்தினவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒரு பாவமும் செய்யாத நீர், ஒரு குற்றமும் அறியாத நீர், இந்த உலகத்தில் எங்களுக்காக வந்து சாபமானீரே அப்பா. எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றிட எங்களுக்காக வந்து ஆண்டவரே உம்முடைய உயிரை தந்திரே, உம்முடைய ரத்தம் சிந்தினீரே அப்பா. அப்பா ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் உம்முடைய அன்பை நினைக்கிறோம், உம்முடைய அன்பை நினைத்து உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். துதி கண மகிமை புகழ் உம் ஒருவருக்கே உரியது அப்பா ஸ்தோத்திரம். மாட்சிமை உள்ளவர் நீர், மகிமை நிறைந்தவர் நீர், நீதியின் சூரியனே உம்மை உயர்த்தி ஆராதிக்கிறோம் ராஜா. ராஜாதி ராஜனே உமக்கு ஆராதனை, கர்த்தாதி கர்த்தரே உமக்கு ஆராதனை, தேவாதி தேவனே உமக்கு ஆராதனை. இஸ்ரவேலின் துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிறவரே உமக்கு ஆராதனை. எங்களோட இந்த ஆராதனையில் வாசம் செய்கிற தேவனே உமக்கு ஆராதனை. உன்னுடைய பிரசன்னத்துக்காக நன்றி, உன்னுடைய பிரசன்னத்துக்காக நன்றி. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ராஜா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உலகத்தின் கடைசி பரியந்தம் வரை அப்பா எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகிற தேவன், இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவன், மரணத்தை ஜெயித்தவர், மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ராஜா. உன்னை நாமத்தை உயர்த்துகிறோம் ஐயா, உன்னை நாமத்தை ஆராதிக்கிறோம் இயேசுவே அப்பா. உமக்கு நன்றி, ஹல்லேலூயா உமக்கு நன்றி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கே ஆராதனை, ஆராதனைக்குரியவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய துதியின் மத்தியில வாசம் பண்ண விரும்புகிற தேவனே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை ராஜா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசுவே. வானம் போற்றும் உயிர்த்தெழுந்த வணங்கி போற்றியே,
மேலே விற்றாலும் ராஜனே, விற்றாலும் ராஜனே, வணங்கி போற்றியே, வணங்கி போற்றியே, உம்மை எனது துருகமே ஆராதனை, எனது துருகமே ஆராதனை, எனது கோட்டையே, எனது கோட்டையே ஆராதனை, எனது கோட்டையே ஆராதனை, என் அழகே ஆராதனை, என் அழகே ஆராதனை, என் ஆற்றலே ஆராதனை, என் ஆற்றலே ஆராதனை, என் அழகே ஆராதனை, என் ஆற்றலே ஆராதனை, எனது புகழே, எனது எனது புகழே ஆராதனை, எனது இயேசுவே, எனது இயேசுவே ஆராதனை, எனது இயேசுவே ஆராதனை, அல்லேலூயா ஓசன்னா, பாதிக்கப்பட்டு வேதனைக்குள்ளாக இருக்கிற அவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். உலகத்தில் பல பகுதிகளில் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த ஜனங்கள் யாவருக்கும்
இந்த நல்ல உயிர் தெழுந்த இயேசு விடுதலையை தரும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். நல்ல ஆண்டவரே நம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே கொரோனா வைரஸ்னால அநேகர் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே மிகுந்த போராட்டத்துக்குள்ள இருக்கிறாங்களே தகப்பனே, உயிர் தெழுந்த தெய்வம் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீங்களப்பா. இந்த நாளில் எங்கள் தேசத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா ஜனங்களும் மற்ற தேசங்களில் நாடுகளில் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் விடுவிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. விடுவிக்கிற வல்லமுள்ள தெய்வத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே விடுதலையை தருகிறவர். இந்த நாளில் அந்த தொற்று ஆண்டவரே பரவக்கூடாதபடி ஆண்டவரே கர்த்தர் பாதுகாவல் செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்ட ஜனங்களும் சீக்கிரமாய் சுகமடைய கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. எல்லா சூழ்நிலைகளும் மாற கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. உடைய ரத்தத்தின் மேன்மை விடுதலையை உண்டாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்காக மரித்து மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகத்தை தருகிறதுக்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். அடுத்ததாக நாம் ஜெபிக்கலாம். நம்முடைய சபையின் விசுவாச குடும்பங்களை கர்த்தர் பாதுகாக்க எல்லா ஜனங்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் பார்த்து அவர்கள் வாழ்க்கையில் விடுதலையை தர நல்ல சமாதானத்தை தர நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே இந்த நாளிலும் சபையின் விசுவாச குடும்பத்தின் பிள்ளைகள் யாவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளில் மிகுந்த வேதனையோடு மிகுந்த கண்ணீரோடு ஆண்டவரே தேவ சமூகத்தில் வர முடியலையே என்கிற அந்த வேதனையோடு இருக்கிற தம்முடைய ஜனத்திற்கு உம்முடைய ஆறுதல் தர நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. மகத்துவம் உள்ள தெய்வம் விடுதலையை தருகிற தெய்வம் ஆண்டவரே இந்த நாட்களில் எல்லா விசுவாச குடும்பத்தின் பிள்ளைகளும் இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் தேவ சமாதானம் ஆளுகை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தைகளை கொண்டு தேற்றுகிற தெய்வம் இந்த நாளில் வார்த்தையின் மித்தம் ஒவ்வொருவரையும் தேற்ற நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. மகத்துவம் உள்ள மேன்மையுள்ள தேவனுடைய கரம் எல்லா ஜனங்களுடைய இருதயத்தின் ஆழத்தையும் தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறவர் இந்த நாளில் ஏற்ற விடுதலையை தந்து உடைய பிள்ளைகளை விடுவித்து அந்த நாட்களில் உயிர் தெழுந்த தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாவல் செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் உடைய பிள்ளைகளை விடுவித்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உடைய விசேஷித்த மேன்மையுள்ள கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த ஈஸ்டர் திருநாளுடைய வாழ்த்துக்களை எல்லாருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம். நமக்காக இந்த உலகத்தில் வந்து நம்முடைய பாவங்கள் சாவங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். மரித்தே ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரணத்திற்கும் பாதாளத்துக்குரிய தரவுகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறேன் சொன்ன வார்த்தின்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் என்றென்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவருடைய உயிர் தெழுந்த நாளை நினைவு கூர்ந்து இந்த நாளிலே நல்ல ஒரு பாடலை பாடி ஆராதிக்க சில காரியங்களுக்காக செபிக்க கத்த நல்ல பாக்கியத்தை கத்த தந்தார். தொடர்ந்து உங்கள் யாவரையும் நீங்கள் இருக்கிற வீடுகளிலே தேவனாய் கத்த உங்களை ஆஸ்வதிப்பாராக. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரம் என்ற வார்த்தையின்படியாக அது சீக்கிரத்திலே கத்த இந்த சூழல் எல்லாம் மாற்றி தேவன் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். இப்பொழுது நம் கத்துடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபித்து வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி. 2000 வருஷங்களுக்கு முன்பாக இந்த உலகத்தில் மனிதனாக அவதரித்து எங்கள் எல்லாருடைய பாவ சாபங்கள்லாம் ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பினே ஸ்தோத்திரம். இன்றைக்கு உலகம் எங்கிலும் உம்முடைய உயிர் தெழுந்த நாளை நினைவுகூர்ந்து நன்றி செலுத்துகிற இந்த நல்நாளிலும் நாங்களும் நினைத்து உமக்கு நன்றி செலுத்த அப்பா நீ கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி. அப்பா உயிர் தெழுந்த இயேசு இன்றைக்கு எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா. இதோ உலகத்தின் முடிவு பிறந்தோம்.
சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படி எங்களோடு இருக்கிறீங்கப்பா. எங்களோடு இருந்து எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரை நடத்துகிறீங்க, பாதுகாக்கிறீங்க, பராமரிக்கிறீங்க. நன்றி தகப்பனே. அப்பா, இப்பொழுது ஒரு வார்த்தைக்காக நாங்கள் அவளோடு ஏங்கி நிற்கிறோம். எங்கள் எல்லாருடைய நிலையை அறிந்தவர், எங்கள் சூழ்நிலை அறிந்தவர், எங்களோடு பேசுங்க. அடியானை மறைத்து என்னோடு பேசு, என் மூலமாக பேசு. வார்த்தைக்கு எதிராக கிரியை செய்கிற எல்லா சத்துருடைய வல்லமை இயேசுவை நாமத்தை நான் சிறைப்படுத்துகிறேன். அப்பா, உங்கள் நாமத்தை மைப்படுத்தும் பெரிய காரியத்தை சொல். கர்த்தர் செய்துக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்திலே செபி நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமுண்டாதாக. மார்க்கு சுவிசேஷம் 16:9. வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலான் மரியாளுக்கு முதல் தரிசனமானார். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை முதல் மகதலான் மரியா தரிசித்தார். ஸ்தோத்திரம். அவரோடு கூட 3 வருஷமாக அவரோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்த சீசலுக்கு கிடைக்காத மிகப்பெரிய ஒரு பாக்கியம் மகதலான் மரியாளுக்கு இந்த ஒரு பாக்கியம் கிடைத்தது. ஸ்தோத்திரம். இயேசுடைய உயிர்த்தெழுந்ததை முதல் தரிசிக்கிற மகா பெரிய பாக்கியம் கிடைப்பதற்கு மகதலான் மரியாளுடைய வாழ்க்கையில் சில தியாகங்களை நாம் பார்க்கிறோம், சில பிரயாசங்களை பார்க்கிறோம், சில முயற்சிகளை பார்க்கிறோம். அவரோடு கூட இருந்த சீசர்கள், உமக்காக உயிரே கொடுப்பேன் சொன்னவர்கள் கூட முதலாவது தரிசனத்தை இயேசுவை பார்க்க முடியல, முதலாவது அவரை தரிசிக்க முடியல. காரணம் என்று சொன்னால், அவர்கள் எல்லாரையும் காட்டிலும் மகதலான் மரியாளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வித்தியாசத்தை நான் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அவளுக்கு தம்மை காட்சி அளிப்பதற்கு தன்னை ஆமே ஸ்தோத்திர உயிரோடு இருக்கிறவராக தன்னை முதல் வெளிப்படுத்தினுடைய காரணம் 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 20:3 3 காரியங்களை பார்க்கிறோம். முதலாவது, அவள் தேடி வந்தாள். 2வது, அவள் காத்திருந்தாள். 3வது, அவள் தேடினாள். ஸ்தோத்திரம். 3 விதமான காரியங்கள் அவளுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. ஸ்தோத்திரம். சீசர்கள் செய்யாத காரியங்களை மகதலான் மரியாள் செய்தாள். ஸ்தோத்திரம். யோவான் 20:1 வாசிக்கும் போது, வாரத்தில் முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோடு மகதலான் மரியாள் கல்லறையிடத்துக்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போடப்பட்டிருக்கிற கண்டாள். ஸ்தோத்திரம். கல்லறையிடத்திற்கு வந்தாள், தேடி வந்தாள். ஸ்தோத்திரம். ஆண்டவரை தேடுகிறாள், ஆண்டவர் சமூகத்தை தேடி வருகிறார். அவளுக்குள்ள அந்த பயம் இல்லை, அவளுக்குள்ள அந்த கலக்கம். நாம் எங்க போகிறோம்? ஏன்னா மற்றவங்களாம் பயந்து கொண்டிருக்கிறார்கள், சீசர்கள்லாம் பயந்து கொண்டிருக்கிறார்கள், வெளியே தன்னை காட்டுவதற்கு கூட பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவ்வளோ தைரியத்தோடு கூட, ஆண்டவரை தேடி வருகிறார். ஆண்டோர் மேல இருந்த அன்பு, ஆண்டோர் மேல இருந்த பாசம், ஆண்டோர் மேல் நேசம். காரணம், ஆண்டவர் அவ்வளவா நேசிக்க காரணம் என்று சொன்னால், அவள் 7 பிசாசினாலே பாதிக்கப்பட்டிருந்தாள். ஸ்தோத்திரம். மிகுந்த வேதனைகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்தாள். விடுதலைக்காக பல முயற்சி எடுத்திருப்பாள், விடுதலைக்காக பல நிலைகளில் அவள் செயல்பட்டிருப்பாள். ஆனால் அவளுடைய பிரயாசம் எல்லாம் வீண் போனது. கடைசியில் ஏசப்பாவால் அவள் விடுதலை பெற்றுக்கொண்டாள். ஸ்தோத்திரம். மார்க்கு சுவிசேஷம் 16:16 அந்த காரியத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். 10வசனம். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்திருந்தார். ஆண்டவர் அவளுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்த உடனே இயேசு மேல அவளுக்கு அளவு கடந்த பாசம்,
அளவு கடந்த நேசம். ஆகையினாலதான் இயேசுவை பிரிந்து அவளால் என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. இயேசுவை பார்க்காம அவளை இருக்க முடியல. ஸ்தோத்திரம். இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உடனே இயேசுவோடு கூட வாழ்ந்த எல்லாரும் அவர் விட்டு விலகி போயிட்டாங்க. அவர் உயிர் தெளிந்து உயிர் தெளிவேன்னு என்று சொன்ன வார்த்தையை கூட நம்பாம விசுவாசிக்காம அவங்க எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா மகதலான் மரியாளுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை, என் நேசரை காண வேண்டும், என் நேசரை பார்க்க வேண்டும், என் நேசரை பிரிந்து என்னால வாழ முடியல, என் நேசரை விட்டு என்னால பிரிந்து வாழ முடியாது என்று அந்த பாசத்தை வெளிப்படுத்துகிறார். இருட்டோட கல்லற தோட்டத்துக்கு, கல்லற பக்கம் யாரும் இருட்டு நேரங்களில் போக மாட்டார்கள். ஆனால் ஆண்டவர் மேல் அந்த அன்பினால அந்த பாச அவளை தள்ளுகிறது, அவளை ஆமை தூண்டுகிறது. அந்த தூண்டுதல், அந்த வாஞ்சை, அந்த தாகம் தான் அவள் கல்லற தோட்டத்திற்கு அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வருகிறாள். ஸ்தோத்திரம். வந்து பார்க்கிறார், கல்லு புரட்டப்பட்டிருக்கிறது, கல்லு தள்ளப்பட்டிருக்கிறது. அவளுக்கு வேதனை தாங்க முடியல. யாரோ இயேசு எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க போலன்னு சொல்லி வேகமா சீசடத்தில் போய் சொல்கிறான். ஐயோ, இயேசு வைத்திருந்த இடத்துல கல் புரட்டப்பட்டிருக்கிறது, தள்ளப்பட்டிருக்கிறது என்று சொன்ன உடனே அதுல இயேசுவின் மார்பை சாய்ந்து கொண்டிருந்த சீசன் ஓடி வருகிறான். ஓடி வந்து பார்க்கிறான், உள்ள போகல, வெளியே நிற்கிறான். அவனுக்கு பின்னால பேதுரு வருகிறான். பேதுரு வந்து என்ன செய்கிறான், உள்ள பார்க்கிறாங்க. அங்கே அவரை சுற்றியிருந்த துணி சுற்ற வைத்து வைக்கிற ஒரு இடத்துல சுருட்டி வைக்கப்பட்டிருப்பதை பார்த்து விட்டு அவர்கள் தங்களுடைய இடத்துக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இயேசு உயிர் தெழுந்தார் என்ற நம்பிக்கை இல்லை, போயிட்டாங்க. நான் மகதலான் மரியாளை குறித்து நான் வாசிக்கும் போது அவள் என்ன செய்தாள், 11 வசனத்தில் வாசிக்கும், மரியாள் கல்லறை அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். இவர்கள் எல்லாம் பார்த்தாங்க, இல்லை காணவில்லை என்று சொல்லி நம்பிக்கற்ற நிலைமையில போயிட்டாங்க. அவளோ காத்திருக்கிறா, காத்திருக்கிறா, அழுகிறா, தன்னன் தனியாக இருந்து அழுகிறா. நேசரை காணுமே, என் நேசரை காணுமே என்று சொல்லி அவர்கள் போனது போல அவள் போகல. அவர்கள் போனதுக்கு அப்புறம் காத்திருக்கிறார், காத்திருக்கிறார், அழுது கொண்டே இருக்கும் போது தேடுகிறார். 3வது தேடுகிறார், நேசர் எங்க. அப்படி அழுது கொண்டிருக்கும் போது மீண்டும் கல்லறைக்கு அவள் நோக்கி பார்க்கும்போது இயேசுடைய கால் மாட்டிலும் இயேசுடைய தலை மாட்டிலும் ரெண்டு தூதர்கள் நிற்கிறாங்க. அவங்க கேட்கிறாங்க, ஏன் அழுகிறாய், ஏன் அழுகிறாய் என்று கேட்கும்போது ஸ்தோத்திரம், அவர்கள் அவளை நோக்கி ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவர் வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றார். தேடுகிறார், இணைசரை காணுமே, இணைசரை யாரோ எடுத்துக்கொண்டு போயிட்டார்களோ என்று சொல்லி தேடுகிறார். அப்பொழுது இயேசு காட்சியளிக்கிறார், ஒரு தோட்டக்காரரை போல காட்சியளிக்கிறார். அவள் தோட்டக்காரர் என்று எண்ணி, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனால் எனக்கு காமிங்க, நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுகிறேன் என்று சொன்ன உடனே இயேசு உடனே மரியாளே என்று சொல்லும் போது அவள் ரமணி என்று சொல்லி இயேசுவை பிடிக்க போகிறாள். இயேசு உடனே சொல்றார், என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்துல நான் இன்னும் போகவில்லை. ஆகையினாலே என் சீசரிடத்துல போய் நீ சொல்லு, நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன உடனே இந்த மகதலான் மரியாள் 18 வசனத்தில் வாசிக்கும் போது, யோவான் 20:18 வாசிக்கும் போது, மகதலான் மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னோடு சொன்னவைகளையும் சீசலுக்கு அறிவித்தார்.
இயேசுவை பார்க்கிற முதல் முதல் பார்க்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை மகதனால் மரியால் பெற்றுக்கொண்டால் இன்றைக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு தம்முடைய தேடுகிற பிள்ளைகளுக்கு தம்மை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். தம்முடைய தேடுகிற பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிற பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். தம்முடைய தேடுகிற பிள்ளைகளுக்கு பல அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். பல அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். பல நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் இந்த மகந்திலால் மரியாதை போல ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு வாஞ்சை இருக்கிறது, அந்த விருப்பம் இருக்கிறது. அந்த விருப்பம் இருக்குமானால் அவர் இருக்கிற இடத்தை நாம் தேடி போவோம். அவர் இருக்கிற இடத்தை நாம் தேடி போவோம். தேடி போகிறது மட்டுமல்ல, அவர் நான் கேட்கிறதை நான் விரும்புகிறதை தருவார் என்று என்ன செய்வார் காத்திருப்பேன். சங்கீதம் 40:1 வாசிக்கும் போது சங்கீதக்காரன் தாவீது இவனமாய் சொல்லுகிறான், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமா சாய்ந்து என் கூப்பிடலை கேட்டார். இன்னைக்கு அநேகருக்கு தேடுகிற விருப்பம் இருக்குது, வாஞ்சு இருக்குது, ஆனா காத்திருப்பதில்லை. தேடன உடனே கொடுக்கணும், தேடன உடனே அவர் வெளிப்படணும், தேடன உடனே பல நன்மைகளை கத்து செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க. இல்லை, தேவனுடைய பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதற்கு எந்த அளவுக்கு நமக்கு அந்த ஆர்வம் இருக்கிறது, விருப்பம் இருக்கிறது என்று இயேசு நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். கல்லிலிருந்து கல்லு தள்ளப்பட்டது என்று சொன்ன உடனே சீசர்கள்லாம் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்க உடனே என்ன செய்தாங்க, போயிட்டாங்க. ஆனால் மகதலால் மரியாலோ போகல, காத்திருக்கிறார். எப்படி இயேசு எனக்கு வெளிப்படுத்துவா, இயேசுவை நான் எப்படியும் காண்பேன், இயேசுவிடத்தில் நான் எதை கேட்கிறனோ எதை நான் விரும்புகிறனோ இயேசு எனக்கு தருவார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காத்திருக்கிறார். சீசலு பார்க்காத ஒரு பெரிய தரிசனம், முதலாவது தேவ தூதலை தரிசிக்கிறார். சீசர் போய் பார்க்கும் போது வெறுமையா தான் பார்க்கிறாங்க, இயேசு மேல் சுற்றி இருந்த துணிகளை தான் பார்த்தார்களே தவிர அங்க இருக்கிற தூதர்களை அவர்களால பார்க்க முடியல. காரணம் என்ன சொன்னால், அவர்கள் பார்ப்பதற்கு இடைசியில் காத்திருக்கல. இன்றைக்கு நம் அநேகர் அப்படிதான் ஸ்தோத்திரம் தேடி வருகிறோம், தேடி வருகிறோம், ஆனால் காத்திருப்பதில்லை. இன்னைக்கு 21 நமக்கு ஊரடங்கு ஸ்தோத்திரம் அமுல்படுத்தப்பட்டிருக்குது. நான் ஒரு வாரமா உபாசம் போட்டு ஜெபம் பண்ணேன், 3 ஜெபம் பண்ணேன், 21 உட்கார்ந்தேன். தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏசப்பாவுக்காக நம்ம பொறுமையோடு கூட விசுவாசத்தோட நம்பிக்கையோடு காத்திருக்கணும். சீசர்களுக்குள்ள அந்த நம்பிக்கை இல்லை, ஆனால் மகதலால் மரியாளுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை. என் நேசரை காணாம, என் நேசரை பார்க்காம நான் போக மாட்டேன் என்று சொல்லி என்ன செய்கிறார், காத்திருக்கிறார். நீங்களும் நானும் காத்திருக்கோம். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவசரப்படக்கூடாது, எந்த காரியத்தை நாம் அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டா தேவனிடத்திலிருந்து நாம் எதையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆபிரகாம் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள 25 காத்திருந்தான். யோசேப்பு தன் வாழ்க்கையில தேவன் கொடுத்த தரிசனத்தை தேவன் நிறைவேற்ற 13 காத்திருந்தான். மோசே தன்னுடைய வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேற 40 காத்திருந்தான். அவங்க எல்லாம் நம்பிக்கையோடு காத்திருந்து தேவனிடத்தில் எதை பெற்றுக்கொள்ள விரும்பினார்களோ அதை பெற்றுக்கொள்ள காத்திருந்தார்கள். தேவன் அவர் விசுவாசத்தை கனப்படுத்தி அவர்கள் விரும்புகிறதை கர்த்தர் செய்தார். நம்ம வாழ்க்கையில தேடி வருகிற நம்முடைய வாழ்க்கையில தேடி வந்துட்டு சீசலை போல ஓடி போகக்கூடாது. ஓடி போவோமானா நம்ம இயேசுவை தரிசிக்க முடியாது, இயேசுவிடத்திலிருந்து நம்ம எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஸ்தோத்திரம்.
இயேசுவிடத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் காத்திருக்கணும், காத்திருக்கணும். ஏசையா 30ல் வாசிக்கும் போது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளை போல சென்றிடத்தில் போவார். காத்திருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது நம்முடைய சீசலை பார்த்து சொன்ன வார்த்தை அதுதான், பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற காத்திருங்கள். காத்திருப்பதுதான் மிக மிக அவசியம். பொறுமை, நம்ம எந்த அளவுக்கு பொறுமையோடு காத்திருக்கிறோமோ ஆண்டவர் நிச்சயமா நாம் எதிர்பார்க்கிறதை, நாம் விரும்புகிறதை ஏசப்பா நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். மகிதலா மரியால் அவள் காத்திருந்தார். அவர்கள் எல்லாம் போன உடனே இவளும் போயிடல, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட, என் இயேசுவை நான் தரிசிப்பேன், உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் பார்ப்பேன், உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் காண்பேன் என்று சொல்லி அந்த கல்லறை தோட்டத்தில் அவள் தன்னந்தனியாக காத்திருக்கிறாள். தெய்வ பிள்ளைகளே, அவரை பார்க்கிறவ எல்லாருக்கும் ஆசை, அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்ம எல்லாருக்கும் ஆசை, ஆசை நம்ம எல்லாருக்கும் ஆசை இருக்குது. ஆனால் நமக்குள்ள காத்திருக்கிற வாஞ்சு நமக்குள்ள இருக்கிறதா? ஆண்டவருக்காக நம்ம காத்திருக்கிறோமா? எல்லா அவசரம், எல்லா அவசரம். நாம் அவசரப்படுற போல இயேசு அவசரப்பட மாட்டார். இயேசப்ப மேல எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு கூட நீங்களும் நானும் காத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு இயேசப்ப நமக்கு நன்மைகளை செய்ய வல்லவரா இருக்கிறார். யோசேப்பு கூட அவசரப்பட்டார். அந்த சிறைச்சல வாழ்க்கை அவனால தாங்கிக் கொள்ள முடியாமல் அவன் தோத்துறோம், எப்படியாவது ஸ்தோத்துறோம், இந்த சிற வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக பானபாத்திர இடத்துல, இப்போ பானபாத்திரக்காரத்தில் சொல்லி அனுப்புகிறான். ஆனால் அவன் மறந்து போகிறான், அவன் மறந்து போகிறான், தோத்துறோம். அதை மறக்க வச்சது தேவன்தான். காரணம், யோசேப்பை எப்போ உயர்த்தணும்னு சொல்லி அவர் அதற்கு முன்பாகவே அவர் சில திட்டம் வைத்திருந்தார், திட்டம் வைத்திருந்தார். சவுல் பாருங்க, முதல் முதல் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டவர். 7 நாள் காத்திருக்கும்படி சாமுவேல் அவனுக்கு கட்டளை கொடுக்கிறான். 7வது நாளிலே சில பிரச்சனைகளை பார்க்கிறான். எதிரிகள் தன்னை நெருங்கி வருகிறதையும் ஜனங்கள் தன்னை விட்டு பிரிந்து போகிறதை பார்த்த உடனே இவன் அவசரப்பட்டு துணிந்து நினைச்சிட்டான், சர்வாங்க தகன பலி செலுத்திட்டான். செலுத்தி முடித்த உடனே சாமுவேல் வந்துட்டார். உலகம் நம்மளை அவசரப்படுத்தும், உலகம் நம்மளை அவசரப்படுத்தும். ஆனால் நீங்கள் நான் அவசரப்படக்கூடாது, நான் பொறுமையோடு இருக்கணும், பொறுமையோடு இருக்கணும். மகதெல்லாம் மரியாள் அதுதான் செய்தாள், மிகுந்த பொறுமையோடு. அவங்கெல்லாம் போன உடனே அவ போகல, அவள் நம்பிக்கையோடு கூட அவள் காத்திருக்கிறா. இன்னைக்கு நீங்கள் நானும் எந்த அளவு காத்திருக்கிறோம்? நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஏசப்பா மேல எந்த அளவுக்கு நம் நம்பி அமே ஸ்தோத்திரம் நம்பி வாழுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துவார். 3வது, தேடுறா, தேடுறா ஸ்தோத்திரம். மத்தேயு 7:7 வாசிக்கும் போது, கேளுங்கள் தரப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். தேடுகிறார், தேடுகிறார். நேசர் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்களோ, நீர் எடுத்துக்கொண்டிரோ எனக்கு வெளிப்படுத்தும், நீர் எடுத்துக்கொண்டிரோ ஸ்தோத்திரம், எடுத்து கொண்டு போனால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றார். தேடுகிறார், காத்திருக்கிற நாம 3வது நிமிஷம் தேடணும். அதான் விசுவாசத்தை வெளிப்படுத்துறது, விசுவாசத்தோடு அவளுக்குள்ள அந்த விசுவாசத்தை என்ன செய்யறா, தேடுகிறது மூலமாக வெளிப்படுத்துற. ஆண்டவர் பாருங்க, உயிர் தெழுந்த உடனே பிதாவிடத்திற்கு போவதற்கு முன்பாகவே அவளுக்கு தன்னை வெளிப்படுத்தாம அவரால் எடுக்க முடியல, பரலோகத்திற்கு போக முடியல. காரணம், அந்த வாஞ்சு அவளுக்குள்ள இருக்க அந்த விசுவாசத்தை அவள் என்ன செய்யறா, தேடுகிறது மூலமாய் வெளிப்படுத்துகிறாள். இந்த தேடுகிற காரியத்தை குறித்து
லூக்கா 16 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அங்கு ஒரு சகோதரி என்ன செய்கிறாள், 10 வெள்ளி காசுல ஒரு வெள்ளி காசு என்ன செய்கிறாள், தொலைத்து விடுகிறாள். விளக்கு வைத்து என்ன செய்கிறாள், அதை தேடுகிறாள். கண்டுபிடித்தவுடன் தன்னோடு கூட இருக்கிற மற்ற நண்பரோடு கூட அவள் சொல்லி என்ன செய்கிறாள், சந்தோஷப்படுகிறாள். காத்திருக்கிற நாம் என்ன சொன்னோம், விசுவாசத்தோடு நாம் கேட்கணும். விசுவாசத்தோடு எந்த அளவுக்கு நம்ம விசுவாசம் நமக்கு நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தணும். சில நேரங்களில் காத்திருக்கிறோம், நாம தேடுகிறோம். எப்படி தேடுதுமா, அவிசுவாசமா தேடுவோம். எங்க நடக்கும், எங்க கிடைக்கும், தோத்துறோம். இப்படி இல்லை, அவிசுவாசத்தோடு தேவதூதில் தரிசித்தவுடன் அவள் என்ன செய்யல, விடல, தேடுகிறாள், தேடுகிறாள். என் நேசரை எப்படியாவது நான் கண்டுபிடித்து விடுவேன், என் நேசரை எப்படியாவது நான் பார்த்து விடுவேன் என்ற நம்பிக்கையோடு கூட அவள் என்ன செய்கிறாள், தேடிக்கொண்டே இருக்கிறாள். நீங்களும் நானும் தேடணும், விசுவாசத்தோடு தேடணும். விசுவாசத்தோடு நாம் தேடும் போது நிச்சயமா தோத்துறோம், நாம் காணும்படி இயேசு நமக்கு உதவி செய்வார். இயேசு உதவி செய்வார். என் ஆண்டவர் அதான் சொன்னார், விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்துல எவைகள் எல்லாம் கேட்பீர்களோ அவையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசத்தோடு, விசுவாசத்தோடு அவள் தேடுகிறாள். நீங்களும் நானும் விசுவாசத்தோடு தேடணும், விசுவாசத்தோடு. எந்த அளவுக்கு ஏசப்பா மேல் நம்பிக்கை வச்சு நாம் தேடுகிறோமோ அந்த அளவுக்கு ஏசப்பா நமக்கு என்ன செய்வார், நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துவார். இங்க மகந்தலால் மரியாளுடைய விசுவாசத்தை மீறி இயேசுவால் ஒண்ணுமே செய்ய முடியல. ஏன்னா பழைய ஏற்பாட்டுடைய சில ஒழுங்குமுறை என்னன்னு சொன்னா, மனுஷனுடைய பாவத்திற்காக பலி செலுத்தி பிரதான ஆசாரியன் ஆரோன் என்ன செய்வானா, வருஷத்தில் ஒரு முறை ஆடு அடித்து அதோட இரத்தத்தை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டு என்ன செய்வான், அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போவான். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகும்போது அவனை யாரும் தொடக்கூடாது, அவனை யாரும் தொடக்கூடாது, யாரும் அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவன் போகிற வழியில் எந்த விதமான தடரக்கூடாது. அப்படி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறதான அவன் ஆசாரியன் ஆரோன் என்ன செய்வான், தோத்துறோம், தன்னை எனசிவான், பரிசுத்தப்படுத்தி கொண்டு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு அந்த இரத்தத்தை கொண்டு போய் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போய் பலிபீடத்தில் போய் எனசிவான், தெளிப்பான். உடன்படிக்கை பெட்டி மேலே அவன் 7 முறை தெளிப்பான், தோத்துறோம். அவன் தெளித்துட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஜனங்களுடைய பாவத்தை எல்லாம் தேவன் எனசிவார், மன்னிப்பார். இதுதான் சட்டம், இதுதான் ஒழுங்கு. அப்போ இந்த ஒழுங்கின்படி இயேசு கிறிஸ்து உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்த்து விட்டார். ஸ்தோத்திரம். உலகத்தின் எல்லா மனிதர்களுக்காக தன்னுடைய பாவம், எல்லா மனிதனுடைய பாவத்திற்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தனால அந்த இரத்தத்தை என்ன செய்யணும், பிதாவின் சமூகத்தில் ஒன்று என்ன செய்யணும், ஊற்றணும். அப்ப ஊற்றக்கூடிய கூடிய நேரங்களில் தான் மகதலால் மரியாள் குறுக்கிடுதான். அவருடைய விசுவாசத்தை மீறி ஆண்டவராலே கடந்து போக முடியல, அவருடைய நம்பிக்கையை மீறி இயேசு கடந்து போக முடியல. அப்போதான் இயேசு என்ன செய்கிறாரு, அவளுக்கு வெளிப்படுத்தும் போது என்னை தொடாத, நான் செய்ய வேண்டிய காரியத்தை இன்னும் என்ன செய்யலை, செய்து முடிக்காம. அப்புறம் அவன் பிதாவின் சமூகத்தில் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சீசல்ல பார்த்து என்ன செய்யுங்க, என் கைகளையும் கால்களையும் தொட்டு பாருங்கள், தொட்டு பாருங்கள். அப்போ இயேசு உயிர்த்தெழுந்த அடுத்த நிமிஷமே இயேசுவை பார்க்கிற சிலாக்கியத்தை பகதிலான் மரியாள் பெற்றுக்கொண்டாள். காரணம் என்ன சொன்னால், தேடி வந்தாள், காத்திருந்தாள், அவள் மூன்றாவது தேடினாள். எப்படி தேடுகிறாள், சீசலை போல நம்பிக்கையற்றவளா இருந்தா, இல்லை, சீசலுக்கு நம்பிக்கை இல்லை, இயேசு உயிரோடு எழும்புவார் சொல்லி அந்த நம்பிக்கை இல்லை, அந்த விசுவாசமே இல்லை. ஆனால் அவளுக்குள்ள விசுவாசம், என் நேசரே ஸ்தோத்திரம், எப்படியாவது நான் கண்டு விடுவேன், பார்த்து விடுவேன் என்ற நம்பிக்கையோடு தேடுகிறாள். ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீங்களும் நானும் தேடி வருகிறோம், காத்திருக்கிறோம், ஆனால் விசுவாசத்தோடு நாம் தேடுகிறோமா, விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கிறோமா. நீ விசுவாசித்தால் தெய்வ மகிமையே விசுவாசத்தை பார்க்கிறார். லாசரு மரித்து போகிறான்,
மூன்று நாளைக்கு பின்பதாக இயேசு கடந்து வருகிறார். உடனே மார்த்தா, இயேசுவே நீர் எங்கிருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அப்போ இயேசு உடனே சொல்கிறார், உன் சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான், என்னை விசுவாசிக்கிற மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி அவர் கல்லறை தோட்டத்திற்கு, அங்கே லாசூர் மறிக்க வைக்கப்பட்ட கல்லறை தோட்டத்துக்கு வந்த உடனே கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொல்லும்போது மார்த்தா சொல்கிறார், ஆண்டவரே நாலு நாள் ஆயிட்டு நாருமே. இயேசு உடனே சொல்றார், நான் உனக்கு சொல்லவில்லையா, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். இயேசப்பா சமூகத்தில் காத்திருக்கிற தெய்வ பிள்ளைகளே, நாம் கூப்பிடும் போது, நாம் கேட்கும் போது, நாம் தேடும் போது விசுவாசத்தோடு தேடும். இயேசப்பா நிச்சயமா என் விசுவாசத்தை கனப்படுத்துவார். இயேசப்பா நிச்சயமா என் விசுவாசத்தை கனப்படுத்துவார். இயேசப்படுத்த நான் எதை கேட்கிறனோ அதை நிச்சயமா தருவார். என்னை ஒருபோது தள்ளவாட்டார். ஸ்தோத்திரம். என்னை புறக்கணிக்காத தேவன், என்னை புறக்கணிக்காத நல்ல ஒரு தேவன். அவர் நிச்சயமா என்னை விடுவிப்பார் என்று சொல்லி நீங்களும் நான் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த மகதிலான் மரியாதை போல நான் தேடுவோமானால் நிச்சயமா இயேசு இந்த உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு போவதற்கு முன்பாக முதல் முதல் மகதிலான் மரியாளுக்கு தரிசனமானது போல நமக்கும் தரிசனமாவார். நாம் விரும்புகிறதையும் தருவார், நாம் கேட்கிறதை கொடுத்து நம்மை கனப்படுத்த இயேசு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தோத்திரம். ஆமா, எல்லாரும் பயந்து கலங்கி நடுங்கி கொண்டிருக்கிறதான அந்த நாட்களிலே ஸ்தோத்திரம், முதல் முதல் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று நச்செதி அறிவித்தவர் இந்த மகதிலான் மரியார். தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம், இன்றைக்கு உலகமே கலங்கி கொண்டிருக்கிறது, பயந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் நடுவில் யார் நச்செதி சொல்வது? நீங்களும் நான் அல்லவா? உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய நற்செய்தியை, ரட்சிப்பின் செய்தியை, அந்த மீட்பின் செய்தியை, அந்த விடுதலை செய்தியை, அந்த ஆசீர்வாதத்தின் செய்தியை யார் சொல்லுவது? நீங்களும் நான் அல்லவா? ஸ்தோத்திரம். நாம என்ன செய்கிறோம்? அவங்களோடு கூட பயந்து கொண்டிருக்கிறோம். ஐயோ வந்துருமோ, நம்மளே பாதிச்சிருமோ, நம்மளே தாக்கிருமோ? இல்ல, நீ தைரியமா சொல்லணும். நான் ஜெபம் பண்ணும்போது இயேசு இந்த நோயிலிருந்து விடுதலை கொடுப்பா, இந்த நோயில தாக்கப்பட்டவர்களுக்கு சுகம் கொடுப்பா. ஆமே, உங்களை என்னையும் நச்செய்தி சொல்லதான் இயேசு நம்மளை ரட்சித்திருக்கிறார். நம்ம விசுவாசத்தோடு என்ன சொன்னோம்? ஆண்டவரை நாம் தேடணும், விசுவாசத்தோடு நாம் தேடணும். விசுவாசத்தோடு தேடும் போது ஆமே நம்மை இயேசு நற்செய்தி சொல்லக்கூடிய நல்ல செய்திகளை சொல்ல கர்த்தர் பயன்படுத்துவார். யோவான் 20:18 மகதலால் மரியாள் சொல்கிற வார்த்தை அதுதான். மகதலால் மரியாள் போய், நான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடன் சொன்னவைகளையும் சீஷர்களுக்கு அறிவித்தார். இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்ற நற்செய்தியை முதல் முதல் அறிவிக்கிற ஒரு பாக்கியத்தை மகதலால் மரியாள் பெற்றுக்கொண்டார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களே என்னையும் துச்செய்தி சொல்ல ஆண்டவர் அழைக்கல, நற்செய்தி சொல்ல, நல்ல செய்தியை சொல்ல, நல்ல வார்த்தைகளை சொல்ல. நம்பிக்கற்ற இந்த உலகத்தில் நம்பிக்கற்று வாழுகிற மக்களுக்கு நல்ல செய்தி சொல்லி அவர்களை திடப்படுத்துவதற்காக இயேசு நம்மளை ரச்சித்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த மகதலால் மரியாளை போல நாம் நல்ல செய்திகளை சொல்லக்கூடியவர்களாய் நம்மளை அர்ப்பணிக்கலாம், நம்மளை அர்ப்பணிக்கலாம். சீசர்களை போல வந்துட்டு நம்ம ஓடணுமானா இயேசு தரிசனமாக மாட்டார். மகதலால் மரியாதை போல நாம் தேடி வரணும், காத்திருக்கணும். மூன்றாவது நம்ம என்ன சொன்னோம்? அவரை தேடும் போது அவரை பார்க்கிற பாக்கியத்தை, அவரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்கிற சிலாக்கியத்தை இயேசப்பா நமக்கு தருவார். நிச்சயம் நமக்கு தருவார், நிச்சயம் நமக்கு தருவார். கண்களை மூடலாமா? ஜெபிக்கலாம், நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரிடத்தில் நன்மை பெறுவதற்காக பல நிலைகளிலே நாம் பிரயாசப்படுகிறோம். லெகுவான வழியை இந்த இடத்துல ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். மகதலான் மரியாளுக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்துவதுடைய ரகசியம் என்ன? முதலாவது தேடி வந்தார், இரண்டாவது காத்திருந்தார்,
மூன்றாவது விசுவாசத்தோடு தேடினார். விசுவாசத்தோடு தேடினார். அருமையான தேவ பிள்ளைங்க, நாமும் தேடி வருகிறோம், காத்திருக்கிறோம். ஆனால் மூன்றாவது காரியத்தில் நாம் ரொம்ப ஸ்தோத்திரம், நம்ம தடுமாறுகிறோம். விசுவாசத்தில் நமக்கு தடுமாற்றம் வருது, தடுமாற்றம் வரக்கூடாது. நம்பிக்கையோடு தேடுகிறார், நம்பிக்கையோடு தேடுகிறார். நீங்களும் நானும் நம்பிக்கையோடு நம்ம கேட்கணும், விசுவாசத்தோடு கேட்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், என் ஜபத்தை தள்ளாத ஆண்டவர், என் ஜபத்தை புறக்கணிக்காத ஆண்டவர், என் ஜபத்தையும் கேட்டு எனக்கு அற்புதங்களை செய்கிற தேவன் என்று சொல்லி நீங்களும் நான் விசுவாசிப்போமானால் அவருடைய மகிமையை காணும்படி செய்வார், நிச்சயமா செய்வார். விசுவாசத்தோடு அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தரை கேளு, கர்த்தரை தேடு, கர்த்தரிடத்தில் கேளு, அவர் நிச்சயமா உன் விசுவாசத்தை கனப்படுத்துவார். பகுதியிலாவுடைய விசுவாசத்தை கனப்படுத்தின ஆண்டவர் உங்க விசுவாசத்தை, என் விசுவாசத்தை கனப்படுத்துவார். சொந்துப்போம் உயிர்த்தந்த இயேசு. இன்றைக்கு அவர் எங்கும் இல்லை, நம்ம கூட தான் இருக்கிறார், நம்ம கூட தான் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதோ உலகத்தின் முடிவு பொருந்து சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை நடத்துவார், நம்மை காப்பாற்றுவார், நம்மை மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார், நமக்கு மகிமையான காரியத்தை செய்வார். பரலோகத்தாவே இந்த நல்ல வேலைக்காக நன்றி சொல்லுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, மகதலால் மரியாள் இயேசுவை தரிசிப்பதுடைய ரகசியம் என்ன? அவள் முதலாவது தேடி வந்தாள், காத்திருந்தாள். மூன்றாவது விசுவாசம் தேடினாள். நாங்கள் மகிமையை காண வேண்டுமானால், நாங்கள் எந்த அளவுக்கு விசுவாசத்தோடு நாங்கள் தேடுகிறோமோ அந்த அளவுக்கு தேவன் மகிமையை வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களுக்காய் காத்திருக்கிறாங்களோ, என்னென்ன காரியங்களாய் காத்திருந்து தேடுகிறார்களோ அதை கண்டடைய செய்யும். மகதலால் மரியாள் கண்டடைந்தது போல உம்முடைய பிள்ளைகள் கண்டடைய செய்யுங்க. உம்முடைய மகன் சோதர மகதலால் மரியாள் வாயிலிருந்து நற்செய்தி அறிவித்தது போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து நற்செய்திகளை ஸ்தோத்திரம் அன்றைய ஜனங்கள் கேட்க ஒழுங்குபடுத்தி கவனித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உயிர் தெரிந்த இயேசுவின் வல்லமை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அது வெளிப்படட்டும், வெளிப்படட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும், உங்கள் நாமத்தை பயன்படுத்தும், பெரிய காரியத்தை செய்யும் செய்ததுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்திலே செபிக்கு நல்ல பிதாவே, ஆமே ஆமே ஆமே. கால்பசியோ கத்தம் எல்லாரையும் ஆஸ்வதிப்பாராக. பேசலாம்.